ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி வீடியோவில் மட்டன் கோலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை மட்டன் கோலா உருண்டைன்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா மட்டன் கட்லட்னு சொல்லலாங்க. இதை சைட் டிஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம், ஸ்நாக்காகவும் எடுத்துக்கலாம். வாங்க இந்த மட்டன் கோலா உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் கோலா செய்கிறதுக்கு மட்டன் கொத்துக்கறி கடையில் வாங்கிக்கோங்க. மட்டனில் வந்து எலும்பு, ஜவ்வு, கொழுப்பு இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்கள நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள். அவங்க நல்லா கட் பண்ணி கொடுத்துருவாங்க. நான் இன்றைக்கி 250 கிராம் மட்டன் கொத்துக்கறி வாங்கியிருக்கேங்க. நான் இன்றைக்கி சொல்ல போகிற அளவுகள் எல்லாம் இந்த 250 கிராம் மட்டன் கொத்துக்கறிக்கு தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் மட்டனோட அளவு இன்க்ரீஸ் பண்ணுறச்ச அந்த மசாலாவோட அளவெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. மட்டனை நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. மசாலா அரைப்பதற்கு 15 சின்ன வெங்காயம், 1 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, 1 கொத்து அன்னாசிப்பூ, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் வரக்கொத்தமல்லி, மிளகா வத்தல் 2 நான் உடச்சி வச்சுருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா வத்தல் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உடச்சக்கடலை. உடச்சக்கடலையோட அளவை இன்க்ரீஸ் பண்ண வேணாம், ஏன்னா நம்ம கோலா உருண்டையை ஃப்ரை பண்ணுறச்ச சீக்கிரமே தீஞ்சு போயிடும். 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, 1 கைப்பிடி அளவு புதினா தழை, சிறிதளவு கருவேப்பிலை, 5 பல் தேங்காய். பாருங்கள் நான் இந்த சைஸில் எடுத்திருக்கேன். தேங்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் துருண மாதிரி பல்ஸ் மோடில் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா 1 துண்டு இஞ்சி, 2 பூண்டு அல்லது 3 பூண்டு எடுத்துக்கோங்க. 1 எக்கு, எக்கோட ஒயிட் மட்டும் தான் நமக்கு தேவைப்படும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இந்த பொருட்களை எல்லாத்தையும் வதக்கி அரைச்சிட்டு வந்துடலாம். கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் செக்கு நல்லெண்ணெய் தாங்க சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் காயவும் நாம் எடுத்து வச்சுருக்க பொருட்களை எல்லாம் ஒன்றென்ன ஆட் பண்ணிக்கலாம். காஞ்சிருச்சு, ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. பட்டை, ஏலக்காய், கல்பாசி, அன்னாசிப்பூ, கிராம்பு சேர்க்கவும் டக்குன்னு வெடிக்கும். ஸோ சிம்மில் வச்சுக்கோங்க. ஃப்ளேமை சிஸ்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ நான் 15 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக ராக் சால்ட் சேர்க்குறேங்க. நீங்கள் பவுடர் சால்ட் கூட சேர்த்துக்கோங்க. சால்ட் வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம மட்டனையும் வதக்கணும், அதுலேயும் சால்ட்டு சேர்ப்போம். லாஸ்ட்டாக நாம் அரைச்சிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வேணும்னா சேர்த்துக்கலாம். ஸோ சால்ட்டை வந்து இப்போ கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வரட்டும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. நம்ம சீரகம், சோம்பு, மிளகு, வர கொத்தமல்லி, மிளகா வத்தல் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. சீரகம், சோம்பு எல்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ நாம் எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அந்த இஞ்சி பூண்டு விழுதோட ராஸ்மெல் எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நம்ம பேஸ்ட்டாக சேர்த்துருக்கிறதுனால அதை நல்லா கடாயிலெலாம் ஒட்டிடுது. அதுக்கு பதில் நீங்கள் இஞ்சியும் பூண்டையும் முழுசாக சேர்த்துக்கோங்க, அதை நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஃப்ளேம் சிம்மில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி தழை, புதினா தழை, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. ஃப்ளேம் சிம்மிலே இருக்கட்டுங்க. நாம் எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் துருவலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 2-3 செகண்ட் மிக்ஸ் பண்ணால் போதுங்க. தேங்காய் ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லைங்க, 2-3 செகண்ட் மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாங்க. பாருங்கள், நான் மசாலாவை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். இப்போ இது நல்லா ஆறட்டும். வதக்கின மசாலாவை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேங்க. 1 டிராப் கூட தண்ணி விட வேண்டாம். தண்ணி விடாமல் நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. பாருங்கள், நான் மிக்ஸியில் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். உங்களால் எவ்வளோ ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப ஃபைனாக ஸ்மூத்தாக அரையாதுங்க, இவ்வளோ தான் அரைக்க முடியும். இந்த மசாலாவை நீங்கள் ப்ரீவியஸ் டேவே ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் காயட்டும். இதுக்கு ஆயில் நிறைய தேவைப்படாதுங்க, 1 ஸ்பூன் எண்ணெய் இருந்தால் போதும். ஆயில் நல்லா காய்ஞ்சிருச்சு. இப்போ நாம் ஆயில் நல்லா காயவும் நாம் இந்த மட்டனை இதில் சேர்த்துடலாம். தண்ணி இல்லாமல் புளிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க.
ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. இது கூடயே கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ராக் சால்ட்டை தாங்க சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி மசாலாவிலையும் நம்ம சால்ட்டு சேர்த்துருக்கிறதுனால இதில் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா உப்பு அதிகமாகச்சுன்னா நல்லா இருக்காது, சாப்பிட முடியாது. லாஸ்ட்டாக நம்ம எல்லாத்தையும் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு நம்ம உப்பு வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் ஆயில் மட்டும்தான் ஊற்றிருக்கோம். பாருங்கள் மட்டன்லேருந்து எவ்வளோ தண்ணி வெளியே வருது பாருங்கள். இந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆயிடணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து அரைச்சிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ தண்ணி வருது பாருங்கள். நம்ம கொஞ்சம் கூட தண்ணி, ஒரு ட்ராப் கூட தண்ணி ஆட் பண்ணலை. ஃப்ளேமை வந்து கொஞ்சம் ஹையில் வச்சுக்கோங்க. பாருங்கள் இப்போ ஒரு ட்ராப் கூட தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நாம் இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுடலாம். ஏன்னா தண்ணி இருந்துச்சுன்னா நமக்கு உருண்டை பிடிக்க வராது. அதுவும் இல்லாமல் நம்ம உருண்டையை வந்து ஃப்ரை பண்ணுறச்ச நிறைய ஆயில் அப்சர்வ் பண்ணும். ஸோ அதனால தான் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் உங்களை ட்ரையாக நல்லா வதக்கிக்க சொல்கிறேன். இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ளேம் வந்து நிறைய தண்ணி இருக்கிறப்ப ஹையில் இருக்கட்டும். தண்ணி நல்லா கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃப்ளேமை வந்து மீடியமில் மாற்றிருங்க, இல்லாட்டி மட்டன் டக்குன்னு தீஞ்சு போயிடும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதை நல்லா ஆறட்டுங்க. ஆறவும் நம்ம இதை மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மட்டன் நல்லா ஆறிடுச்சு. இதை நான் ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். ஒரு ட்ராப் கூட தண்ணி ஊற்றாமல் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம மட்டனை, நம்ம வதக்கின மட்டனை நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வந்துட்டேன். பாருங்கள் நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க மசாலாவையும் இதை ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு எகெயின் இதை மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுக்கணுங்க. அப்போ தான் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகும். அதனால தான் நம்ம மறுபடியும் மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக டூ டைம்ஸ் போட்டு, அளவு அதிகமாக இருந்தால் டூ டைம்ஸ் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நாங்கள் நான் மட்டனையும் மசாலாவையும் ஒன்றா கலந்துட்டு எகெயின் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இப்படி அரைச்சாதான் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகும். இது கூடயே நம்ம எக்கு ஒயிட்டை மட்டும் ஆட் பண்ணிக்கலாங்க. எல்லோவை ரிமூவ் பண்ணிவிட்டு எக் ஒயிட் மட்டும் ஆட் பண்ணணும். எல்லோவை மட்டும் தனியாக ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ ஒயிட் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேங்க. எக்கு தான் இதுக்கு பைண்டிங் ஆகும். அப்போ தான் நமக்கு கட்லெட் வந்து பிரியாமல் எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறச்ச கொஞ்சம் கூட பிரியாமல் வருங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம எக்கு இதில் ஆட் பண்ணணும். இப்போ நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த எக்கு ஒயிட்டு எல்லா இடத்துலையும் ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து லைட்டாக மசாலாவை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் நம்ம இப்போ அரைச்ச மட்டனை இந்த மாதிரி ஷேப் பண்ணி வச்சாச்சு. உங்கள் விருப்பம்தான். நான் இன்றைக்கி ரெக்டாங்கிள் ஷேப்பு, அப்புறம் இந்த மாதிரி பால் ஷேப்பில் பண்ணி வச்சுருக்கேன். உங்களோட விருப்பம்தான், நீங்கள் எந்த ஷேப்பில் வேணால் பண்ணிக்கலாங்க. அங்கே இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். பண்ணுறதுக்கு ஹெவி பாட்டம் கடாய் அல்லது நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக நான் கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேங்க. நல்லெண்ணெய் ஆட் பண்ண வேண்டாம், கடலெண்ணெய் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணுங்கள். கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி எல்லாத்தையும் வதக்கி அரைச்சதுனால சீக்கிரம் ஃப்ரை ஆயிரும். ஸோ நிறைய நேரம் ஃப்ரை பண்ண தேவையில்லை. ஸோ அளவாகவே நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ ஆயில் நல்லா காயட்டும். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு உருண்டை மட்டும் நம்ம போட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. ஆனால் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சின்ன உருண்டையாக உருட்டிட்டு ஒரு அந்த பாலை போட்டு பாருங்கள். பிரியாமல் வருதான்னு பாருங்கள். போட்ட உடனே திருப்பி போடாதீங்க. ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் கழித்து திருப்பி போடுங்க. இப்போ வந்து ஃப்ளேம் வந்து நல்லா சிம் பண்ணிடுங்க. இப்போ லைட்டாக திருப்பி போடுங்க. ஓகே, நமக்கு நல்லா கொஞ்சம் கூட பிரியாமல் வருது பார்த்தீங்களா. ஸோ நம்ம எக்கோட ஒயிட் சேர்த்துருக்கறதுனால கொஞ்சம் கூட பிரியாமல் வருதுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனிஷாக டேர்ன் ஆகிடுச்சு பாருங்கள். நிறைய நேரம் குக் பண்ண தேவையில்லைங்க. ஆல்ரெடி நம்ம வதக்கி அரைச்சதுனால லைட்டாக கலர் டேர்ன் ஆகவும் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் எல்லா பக்கமும் நல்லா சிவந்து வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனிஷாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு உருண்டையாக போட்டுக்கலாம். பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உருண்டையை ஆட் பண்ணிக்கோங்க. போட்ட உடனே திருப்பி போடாதீங்க. டூ த்ரீ மினிட்ஸ் கழித்து டர்ன் பண்ணி போடுங்க. ஃப்ளேம் வந்து சிம்லே இருக்கட்டும். ஸ்டவ்வு கொழுப்பு இதெல்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப ஓவராக தெரிக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் எடுத்துக்கோங்க. கொழுப்பு, ஜவ்வு, எலும்பு இதெல்லாம் இல்லாமல் எடுத்துக்கோங்க. இப்போ லைட்டாக ஒவ்வொன்றா திருப்பி போடுங்க. இந்த பக்கம் நல்லா செவந்துருச்சு பாருங்கள். சிம் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் வந்து சிம்மில் தான் இருக்கணும். ஒரு பக்கம் நல்லா செவந்துருச்சு. இந்த மாதிரி ஸ்டிக் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க.
அப்புறம் திருப்பி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கரண்டி வச்சோம்னா அது பெரியதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கூட ஒரு டிராப் கூட தண்ணி ஊற்றாம தாங்க அரைக்கணும் இதை, அப்போ தான் எண்ணெய் அதிகமாக இழுக்காது. எல்லா பக்கமும் நல்லா டிஷ் ஆயிடுச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜ் போதுமானது. இதுக்கு மேலே விட்டிங்கன்னா தீஞ்சிரும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி எல்லாமே வதக்கி தானே செஞ்சுருக்கோம். நம்ம எடுத்துடலாங்க. 5 மினிட்ஸ் போதுங்க. நம்ம ஊற்றின எண்ணெயும் அப்படியே இருக்கும், நிறைய எண்ணெயும் பிடிக்காது. நம்மளோட மட்டன் கோலா ரெடி ஆயிடுச்சுங்க. மட்டன் கோலான்னு சொல்லலாம், மட்டன் கட்லெட்னு சொல்லலாம். இது வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்குங்க. பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மட்டனே சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. மெயினாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஈஸியாகவும் டைஜஷன் ஆயிரும் அவங்களுக்கு. கொஞ்சம் கூட மட்டன் ஸ்மெல் இதில் வரவே வராது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.